ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா, செரட்டோனைன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். செரட்டோனைனை பற்றி ஃபுல்லும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாப்பி ஹார்மோனில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறோம். செரட்டோனைன் ஹாப்பி ஹார்மோன் வந்து ஃபோர்னு இருக்குது, அதில் வந்து செரட்டோனைனை பற்றி மட்டும் இன்றைக்கி ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஹாப்பி ஹார்மோன் நாலு இருக்குது, அது என்னதுன்னு பார்த்தலாம். ஹாப்பி ஹார்மோன் நாலு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரோபினிஸ், செரட்டோனைன், டோபமைன் அண்ட் ஆக்சிடாக்சின் அது அப்படி இருக்குது. என்ட்ரோபினிஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் உங்களோட பெயினை குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது என்ட்ரோபினிஸ் என்ற ஹாப்பி ஹார்மோன். அந்த ஹார்மோன் சுரந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், கொஞ்சம் வந்து பெயினும் வந்து ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா நேரத்துமே நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. சேட்னஸாக இருக்கிறப்ப வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணி தான் ஹாப்பியாக வந்து ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது. அதுக்காக வந்து என்ட்ரோபினிஸ்ன்ற ஹார்மோன் சுரந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், உங்களுக்கு வந்து பெயினும் குறையும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் செரட்டோனைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்டெபிலைசர், நியூரோ டிரான்ஸ்மிட்டராக வந்து அது பெர்ஃபார்ம் ஆகுது. வெல்பீயிங்காகவும் உங்களை வந்து இருக்க வைக்குது, ஹாப்பினஸாகவும் இருக்க வைக்குது. செரட்டோனைன் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்க வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லும் பார்க்க போகிறோம். டோப்பமைன் வந்து ஒரு ப்ளஷர் மோட்டிவேஷன் ரோலை வந்து பிரெயினில் வந்து ஃபாலோ பண்ண வைக்குது, ரிவார்ட் பண்ண வைக்குது. மோட்டிவேஷன் ரோலை நீங்கள் மோட்டிவேட்டடாக எப்போவுமே இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது வந்து அது மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோப்பமைன்ன்ற கெமிக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடாக்சின் எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் வந்து ட்ரஸ்ட் ஹார்மோனாக வந்து அது ப்ளே ஆகுது. அது வந்து உங்களுக்கு ஒரு பாண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பதற்றமான நிலையில் இருக்காமல் ஒரு பாண்டிங், உங்களை வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடாக்சின்ன்ற லவ் ஹார்மோன் மட்டும்தான். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செரட்டோனைன் மூட் ஸ்டெபிலைசர், நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூட் ஸ்டெபிலைசர் உங்களை வெல்பீயிங்காக வச்சுக்கும், அது ஹாப்பினஸாகவும் வச்சுக்கும் செரட்டோனைனு. அந்த செரட்டோனைனை எப்படி வந்து நம்ம நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது, எந்த ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட ரோல் என்ன, அதோட பர்ஃபார்ம் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஃபுல்லும் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஃபுட்டை யூஸ் பண்ணால் வந்து செரட்டோனைன் வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். எந்தெந்த ஃப்ரூட்டு, எந்தெந்த வகை, எந்தெந்த எக்ஸசைஸ் அப்படின்றத வந்து நேச்சுரலாகவே பார்த்து வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் செரட்டோனைன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயினில் வந்து ஒரு ஸ்டெபிளைசராக இருக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. மூட் ஸ்டெபிளைசர், உங்கள் மூடு வந்து எப்போவுமே ஸ்விங் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது செரட்டோனைனு. ஆல்சோ வந்து அது வந்து ஸ்லீப் பண்ணுறதுக்கும் உதவுது, ஈட்டிங்க்கும் உதவுது, டைஜஷனுக்கும் உதவுது, உங்களை வந்து ஒரு காமாமே வச்சுக்கிறதுக்கு வந்து அது உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி நேச்சுரலாகவே செரட்டோனைன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கில் வந்து ரொம்பவே ஒரு ரிசர்ச்லேயே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, எக்கு வந்து நேச்சுரலாகவே பூஸ்ட் பண்ணுது செரட்டோனைன் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து ரிசர்ச்சில் ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபுட்டில். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் வந்து யூஸ் ஆகுது. பால் கட்டி வந்து யூஸ் ஆகுது. சீஸ் கேக்காகவும் இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். முக்கியமாக சீஸ் சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து செரட்டோனைன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிளில் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்ட்டு சொல்ல பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. பைனாப்பிளில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 17 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் செரட்டோனைன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் டொஃபுன்ற ஃபுட்லேயும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சால்மன் ஃபிஷ் வகையில் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீடு, கொட்டைகள் வந்து, அதுக்கப்புறம் நட்ஸு சீடு எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. டர்க்கி வான்கோழிலையும் வந்து செரட்டோனைன் லெவல் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி. இப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து செரட்டோனைன் லெவல் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு, சீஸு, பைனாப்பிள், டொஃபு, மீன்,
அதுக்கப்புறம் வந்து நெட்ஸ் அண்ட் சீடு வான்கோழி, அதெல்லாம் நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரட்டோனின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் வேஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து செரட்டோனினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி வந்து பார்ப்போம். என்னென்ன நேச்சுரல் வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் வந்து செரட்டோனின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிரைட் சன்லைட்டில் இருந்தால் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டாவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நல்ல ஸ்லீப் பண்ணும் போதும் வந்து உங்களுக்கு வந்து செரட்டோனினை இன்க்ரீஸ் ஆகிறதை வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேட் யோகா பண்ணும் போதும் வந்து செரட்டோனினை வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்காக வந்து என்னென்ன முக்கியமான ஸ்டேட்டுன்னு பார்த்துக்கோங்க, ஃபுட்டு, எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் சன்லைட்டு, அதுக்கப்புறம் வந்து மசாஜு, ஸ்லீப்பு, மெடிடேட்டு, யோகா, இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் கேட்குறதாலையும் வந்து ரொம்பவே பங்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. நிறைய பங்கு இருக்குது செரட்டோனின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்படின்ட்டு வந்து நேச்சுரலாகவே ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாச்சும் மியூசிக் கேளுங்க. அதனால் மியூசிக் கேட்கறதுக்குன்னு தனி ஒரு வீடியோவே போடலாம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூசிக்னு. ஆனால் மியூசிக் கேட்டால் செரட்டோனினும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் சாப்பிட்றதாலையும் வந்து இந்த செரட்டோனின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இதேமாரி வீடியோ வரணும்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாச்சும் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி வீடியோஸ் வேணுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.